உலக சுகாதார நிறுவனத்தின் வேண்டுகோள்படி வடகொரியாவுக்கு 1 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான மருந்து பொருட்களை இந்தியா அனுப்பியது. இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறுகையில், வடகொரியாவில் காசநோய்க்கான மருந்துக்கு பற்றாக்குறை நிலவியது. அந்நாட்டுக்கு தேவையான மருந்துகளை அளிக்கும்படி உலக சுகாதார நிறுவனம் வேண்டுகோள் விடுத்ததாக தெரிவித்துள்ளது. இதையடுத்து மனிதாபிமான உதவி அடிப்படையில் 1 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான காசநோய் மருந்தை வடகொரியாவுக்கு வழங்க இந்தியா முடிவு செய்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியது. இந்த மருந்துகளை வடகொரியாவில் உள்ள இந்திய தூதர் அதுல் மால்ஹரி கோட்ஸ் உலக சுகாதார நிறுவன பிரதிநிதிகள் முன்னிலையில் வடகொரிய அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.